நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல நாம் கவனிக்காமல் வங்கிகளில் 1000 கோடி ரூபாயை கட்டணமாக செலுத்தியுள்ளோம் என்பதை அறிவோமா? பார்க்கலாம். பல்வேறு கட்டணங்கள் என பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் 5 ஆண்டுகளில் வாடிக்கையாளர்களிடம் 35,000 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்துள்ளன. இந்த தகவலை மத்திய நிதியமைச்சகம் மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளது. வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை வைத்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அப்படி தவறும் பட்சத்தில் அதற்கு கணிசமாக ஒரு தொகை அபராதமாக விதிக்கப்படுகிறது. அதேபோல ஏடிஎம் மையங்களில் 5 முறை பரிவர்த்தனை செய்வதற்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை. 5 முறைக்கு மேல் வாடிக்கையாளர்கள் ஏடிஎம்களை பயன்படுத்தினாலோ அல்லது வேறு வங்கியின் ஏடிஎம்களில் பரிவர்த்தனை செய்தாலோ வங்கிகள் கட்டணம் வசூலிக்கின்றன. அதேபோல குறுஞ்செய்தி அனுப்புவது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கும் வாடிக்கையாளர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் வாடிக்கையாளர்களிடம் அபராதமாகவோ கட்டணமாகவோ வசூலிக்கப்படும் தொகை 5 ஆண்டுகளில் 35,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ள அதிர்ச்சி தகவலை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ளது. குறிப்பாக 2018 முதல் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் முன்னணியில் உள்ள தனியார் துறை வங்கிகளான ஆக்சிஸ், HDFC, ICICI, இண்டஸ்இன், IDBI ஆகிய வங்கிகள் வாடிக்கையாளர்களிடம் வசூலித்த கட்டணத் தொகை விவரங்களை மாநிலங்களவையில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பகவத் காரத் தெரிவித்துள்ளார். அதன்படி வங்கிக் கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை வைக்காமல் உள்ள வாடிக்கையாளர்களிடம் 5 ஆண்டுகளில் 21,044 கோடி ரூபாயை வங்கிகள் வசூலித்துள்ளன. அதேபோல நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட ஏடிஎம் மையங்களை கூடுதலாக பயன்படுத்தியதற்கான கட்டணமாக 8,289 கோடி ரூபாயும் குறுஞ்செய்தி அனுப்பும் சேவைக்காக 6,254 கோடி ரூபாயும் வங்கிகள் வசூல் செய்துள்ளன. வங்கிகளில் மறைமுகமாக வசூலிக்கப்படும் தொகை குறித்து கூட கவனிக்க நேரமில்லாமல் வாழ்வாதாரத்திற்காக பலரும் போராடிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் இப்படி அனாவசியமாக வசூலிக்கப்படும் சிறு சிறு தொகையையும் நீண்ட நாட்களுக்கு கணக்கிட்டு பார்த்தால் ஒவ்வொரு தனிநபரும் தேவையில்லாமல் பெரிய தொகையை கட்டணமாக செலுத்தியிருப்போம். எனவே ஒவ்வொரு தனிநபரும் வங்கிகளின் விதிமுறைகளை கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் நிச்சயம் நம் சேமிப்பை இழக்காமல் இருக்கலாம். அதேபோல டிஜிட்டலை ஊக்குவிக்கும் அரசுகளும் கட்டணம் என்ற பெயரில் தேவையில்லாமல் வங்கிகள் வசூலிப்பதை அனுமதிக்க தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.